இந்த வீடியோவை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை. இருக்கும் வரை இதய நலன் காப்போம். 1757 பிளாசி போரின் வெற்றியின் மூலமா இந்தியாவில தன்னோட ஆதிக்கத்தை தொடங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1758 இந்தியா முழுமையா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி ஆட்சிக்கு கீழே வந்தது. அந்நியர்களின் ஆட்சி நிலமா மாறி போனது இந்தியா. சுதந்திரம் கொடுத்து இந்தியாவை இழப்பது இங்கிலாந்துக்கு பெரிய இழப்பாகவும் பலவீனமாகவும் நம்ம காலனி ஆதிக்க வரலாற்றுக்கான முற்றுப்புள்ளியா அமையும்னு 1931 காந்தி நடத்திய தண்டி யாத்திரை அப்பவே வின்ஸ்டன் சர்ச்சில் பயந்தார். நள்ளிரவுல எங்கேயுமே விடியாது. ஆனா 15 August 1947 மொத்த இந்தியாவுக்குமான விடியல் நள்ளிரவு 12 தான் நிகழ்ந்தது. நமக்கான விடியல் தான் அந்த சுதந்திரம். 1492 பிரிட்டிஷ் அரசாங்கம் காலனி ஆதிக்கத்தை உலகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் தொடங்க ஆரம்பிச்சது. இந்தியால சுதந்திரத்திற்கான குரல் நாடு முழுவதும் அங்கங்க 17 கடைசியில இருந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் 19 ஒன்றுபட்ட தேசமா மக்களிடையே அது விசுரூபம் எடுக்க ஆரம்பிச்சது. பல்வேறு தலைவர்களின் பங்களிப்பும் போராட்டமும் முன்னெடுப்பும் நம்ம இந்தியாவை சுதந்திரம் நோக்கி நகர்த்துச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பல கோடி மக்களோட கூட்டு முயற்சியும் பெரும் தலைவர்களோட வழிநடத்தலும் தான் முக்கிய பங்கு வகித்தது. நமக்கான சுதந்திரம் நடுங்க வைக்கிற அளவுக்கு பல கலவரங்கள் மற்றும் பயங்கரவாத பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் பிறந்தது. ஏன்னா 1947 தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் பிறந்தது. அந்த நாடு முழுவதுமா முஸ்லிம்களுக்கான நாடாக மாறியது. எல்லையை பிரிக்கிறதுலேயே பல கலவரங்கள் பிறந்தது. லாகூர் பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமான பிரச்சனை கலவரமா வெடித்தது அன்றைய நாள் நள்ளிரவுல தான். மறுபக்கம் காஷ்மீர் பிரச்சனை தலைதூக்கி நின்றது. பாகிஸ்தான் கூடவும் சேராம இந்தியாவோடையும் இணையாம தனிநலம் கோரிக்கை கேட்ட பிரச்சனையோட இருந்தது. இதுக்கெல்லாம் அடிப்படையா தலைவிரிச்சு ஆடினது இந்து முஸ்லிம் மதவாத பிரச்சனை தான். இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்து அரசின் கவர்னராக இருந்த மவுண்ட்பேட்டன் தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை கையெழுத்திட்டார். 1814 பாகிஸ்தானுக்கான சுதந்திர விழாவை முடிச்சிட்டு இந்தியா வந்து சேர்ந்தவர் நள்ளிரவு 12 இந்தியாவுக்கான சுதந்திரத்தை கொடுத்தார். 1937 லண்டன்ல ஒரு முக்கிய சந்திப்புல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நடந்த பேச்சுவார்த்தை கடுமையான வாக்குவாதமா மாறுது. அதுல லண்டனை சேர்ந்த வைஸ்ராய் ஒருவர், உங்களால என் காலத்துல மட்டும் இல்ல உங்க காலம் முடிஞ்சாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தர முடியாதுன்னு சொல்றார். அவரை எதிர்த்து, இன்னும் 10 நான் சுதந்திரம் வாங்காம போனா நான் அழிஞ்சு போறேன்னு அவர் சபதம் எடுத்ததை நினைச்சிட்டே சிறு புன்னகையோட சுதந்திர தின விழாவுக்கான பேச்ச தொடங்க மேடை ஏறினார் ஜவஹர்லால் நேரு. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்துல இந்தியா வாழ்வுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் விழித்துக் கொண்டுள்ளதுன்னு தன்னுடைய உரைய தொடங்கினாரு. மழை பெய்து ஓய தொடங்கிய சமயம் கடிகாரமுள் 12 தொட்டதும் இராணுவம், முக்கியமான அரசாங்க இடங்கள், கோட்டைகள் என பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடிகள் இறக்கப்பட்டது. இந்தியாவின் கொடி ஒவ்வொரு கம்பம் மீதும் கம்பீரமாக பறக்க ஆரம்பித்தது. வீதிகள் எல்லாம் மக்கள் ஆரவாரமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எந்த வீதிக்குள்ள இந்தியர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் கதராடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு ஒடுக்கப்பட்டாங்களோ, அங்கெல்லாம் அந்த அடிமைத்தனம் ஒழிஞ்சு சுதந்திர காற்று நாடெங்கும் வீச ஆரம்பிச்சது. சுதந்திர இந்தியாவுக்குள்ள யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாம மக்கள் வாழத் தொடங்கிய நொடியாக மாறி போனது அது. உலக போருக்கு அப்புறம் உலகத்துல நடக்கிற பெரிய நிகழ்வா இது பார்க்கப்பட்டது. 32 மக்கள் தொகையோட இருந்த மிகப்பெரிய துணை கண்டம் இந்தியா சுதந்திரம் பெற்றது. அடிமையா கிடந்த பல நாடுகள் மேலும் புரட்சி அடைவதற்கான தொடக்கமா இருந்தது. 14 ஸ்பானிஷ் துறைமுகத்துல சிறு புள்ளியா ஆரம்பிச்ச பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சதுதான் இந்தியாவின் சுதந்திர நள்ளிரவு. சூரிய அஸ்தமனத்தின் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடி இறங்கி சூரிய உதயத்தின் போது சுதந்திர இந்தியாவின் கொடி உதயமாகி பறந்தது. ஒரு புதிய இந்தியாவின் பிறப்பாகவும் உலக வரலாற்றுல ஒரு பெரிய தொடக்கமாகவும் இருந்தது. 1947 August 14 நள்ளிரவும் August 15 விடியலும் இந்தியாவுக்கான எதிர்காலம். 1942 வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் முழுமையடைந்த தினம். காந்தி, நேரு, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பல தேசத் தலைவர்களின் பங்காற்று அந்த நள்ளிரவை வெடிய செய்தது. ஒரு அத்தியாயம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயம் தொடங்கிய நாள். இன்னைக்கு இந்தியா ஒரு வளரும் வல்லரசாக உலக நாடுகள் மத்தியில் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்திற்கு அப்புறம் மதவாதம், சாதிய பிரச்சனை, பொருளாதார இழப்பு, பொருளாதார மேம்பாடு, இராணுவ பலப்படுத்துதல், விளையாட்டுல மேம்பாட்டுன்னு சரிக்கு சமமா உலக நாடுகளோட சண்டை செய்யற அளவுக்கு நாம இன்னைக்கு உருவெடுத்திருக்கோம். சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டியதல்ல, எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது என்ற நேதாஜியின் கூற்றுப்படி அகிம்சை வழியில் காந்தியின் மிகப்பெரும் முயற்சியாலும் நாம் எடுத்துக்கொண்ட சரித்திரம்தான் இந்த சுதந்திரம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் காவேரி மருத்துவமனை.
இருக்கும் வரை இதய நலன் காப்போம்.